இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் தி ரைஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஜிட்டல் சயின்சஸ், குறைந்த கட்டணத்தில் டேட்டா சயின்ஸ் அண்ட் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் மற்றும் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் படிக்க உடனே சேருங்கள் தி ரைஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஜிட்டல் சயின்ஸ். தமிழ்நிறம் நேர்களுக்கு அன்பு வணக்கம். கேள்வி கணி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நம்மோடு திமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான, தற்போது திமுகவின் தேர்தல் பணிக்குழு செயலாளருமான திரு இள புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவருடன் பேசலாம். வணக்கம் சார். ஊரக உள்ளாட்சி தேர்தல் வந்திருக்கு, அல திமுகவும் திமுக கூட்டணியும் வந்து வெற்றி முகத்தோட இருக்குது, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு முதலமைச்சராக இருக்கிற எங்களுடைய தலைவர் என்னுடைய ஆருயிரண்ணன் தளபதி அவர்கள் மிக சிறந்த முறையில் ஆட்சி நடத்துகிறார் என்பதை எல்லா தரப்பு மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. இது ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க மக்கள். அதாவது பத்திரிகைகள் பாராட்டுறாங்க, ஐநா சபையிலே கூட பாராட்டுதல் வந்திருக்குது, வெளிநாடுகள் ஆங்கில இதழ்கள் எல்லாம் பாராட்டும் பொழுது மக்களுடைய பாராட்டு என்பதுதான் எதிலையும் உச்சம். அந்த உச்சத்தை இன்றைக்கு நாம் பார்த்து விட்டோம். ஆக மக்களின் வரவேற்பில் முதலமைச்சர் இருக்கிறார் என்பதற்கு அடிப்படை சான்றிதழ் தான் இந்த ரிசல்ட், இந்த முடிவுகள். அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து ஊரக உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்தப்போ அப்போ ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, மக்களை நேரடியா போய் சந்திக்கிறதுக்கு பயப்பு தான் வந்து முதலமைச்சர் வந்து வரல, பிரச்சாரத்துக்கு வரல அப்படின்னு வந்து ஜெயக்குமார் சொல்லியிருந்தாரு. ஆனா முடிவுகள் என்னமோ அதற்கு மாறா வந்திருக்கேன் சார். அதாவது ஜெயக்குமார் என்பவர் அப்பப்ப தினசரி எதையாவது சொல்லி டிவியில வரணும், பேட்டி கொடுக்கணும், அதோட சரி வீட்டுக்கு போயிடுவார். நாடு மக்கள் வாழ்க்கை வாழ்வாதாரம் என்பதில் அடிப்படை நோக்கத்தை வைத்து பணியாற்றுவது ஒரு அரசாங்கம், ஒரு முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் தன்னுடைய கடமையை செய்கின்ற பொழுது மக்களை நம்புகிறார். என்னுடைய திட்டங்கள் கடைசி மக்கள் வரை, கடைசி மகளிர் வரை. ஏன் உங்களுக்கு சொல்றேன், ஏலகிரி மலையில இருக்கிற ஒரு கிராமத்துல நானே போய் ஓட்டு கேட்டேன் ரெண்டு நாட்கள். ஏலகிரி மலைமா, அந்த மலைவாழ் மக்கள் பெண்கள் குழந்தைகளோட எல்லாம் ஓடி வந்திருக்கும் போது அவங்ககிட்ட பேசும் போதே சொல்லுதுங்க, ரேஷன் கடையில இதுவரைக்கும் நியாய விலக்கடையில எங்களெல்லாம் யாரு மதிச்சு இப்படி கொடுத்தாங்க? கொரோனா பீரியட் கஷ்டப்படும் போது 4000 ரூபாய் பணமும் கொடுத்தாரு, 14 பொருட்களை வந்து பயிர்ல போட்டு ஒரு ஒரு வீடா கொடுத்தாங்க. இன்னைக்கும் எங்களுக்கு எல்லா விதத்திலையும் முதலமைச்சரா இருக்கிறவர் செய்யறாரு, ரொம்ப மகிழ்ச்சியமான ஒரு ஒரு வீடாக. நான் 100க்கும் மேற்பட்ட வீடுகள்ல சந்திச்சோமா, அப்படியே மனசு நிறைவா இருந்தது. விடவே அப்படித்தான் வந்திருக்கு முடிவு. இன்னொன்னுமா, போகவில்லையான்னு ஜெயக்குமார் கேட்டாருன்னு சொன்னீங்களே, நான் போகாமலே மக்கள் என் திட்டங்களை வரவேற்கின்ற பொழுது நானே இறங்கி வந்தா இன்னும் எப்படி இருக்குன்றது எதிர்காலம் காட்டுன்னு சொல்லாம சொல்லி இருக்கிறாரு ஜெயக்குமார் சார். அடுத்ததா வந்துட்டு அதிமுகவில கிபிஎஸ் அப்புறம் மற்றும் சில முன்னாள் அமைச்சர்களா வந்து இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கு வந்து அதி தீவிரமா பிரச்சாரம் எல்லாம் பண்றாங்க, இந்த தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்னு. ஆனா அதற்கு மாறாக தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அதிமுக என்பதுமா 10 வருட காலம் மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு ஆட்சி அமைப்பில் இருந்தது. எந்த அடிப்படை உதவிகளையும் எதையும் செய்யல, எல்லாம் விளம்பரங்கள், போக்கஸ், செய்திகள், பத்திரிகைகள் இப்படியே ஓடிட்டு. அதை ஆட்டி படைத்தது டெல்லியிலே இருக்கின்ற ஒரு பாசிச சக்தி, பேசிஸ்ட். அந்த பேசிஸ்டுங்களுக்கு என்னன்னு கேட்டா, தமிழ் இருக்கக்கூடாது, தமிழர்கள் இருக்கக்கூடாது, திராவிட இயக்கம் இருக்கக்கூடாது, சமூக நீதி பேசக்கூடாது. பேசாம இருந்தா நீ கேளுன்னு அவங்க ஆட்டி வச்சாங்க, இவங்க ஆடினாங்க. ஆக தமிழ்நாட்டு மக்களுக்கும் கடந்த 10 ஆண்டுகள்ல எந்த விதமான அடிப்படை நன்மைகளும் செய்யலன்னு மட்டும் இல்லை, ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில செய்திருந்ததையும் கெடுத்துட்டாங்க. அதுதான் உண்மை. அதனால வந்து அவங்களுடைய பேச்சு, அவங்க ஓட்டு கேட்டது போனது வந்தது, என்ன ஓட்டு கேட்டாங்க? இந்த ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி இந்த எடப்பாடி பகுதியெல்லாம் திமுக ஜெயிச்சிருச்சியே, எப்படியே அவங்க இருக்கக்கூடிய இடங்கள்லயே உதயசூரியன் வெற்றி பெறுது, எப்படி? இவர்களுக்கு அவ்வளவுதான், இவங்க வந்து
மக்களுக்காக உழைத்த தலைவர். 50 ஆண்டுகால பொதுப்பணி உழைப்பில் இருந்தது முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். 50 வருஷம் சிறைச்சாலைகள் போராட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து வாழ்க்கையே பொதுப்பணியா இருந்தவர். எப்படி இதுங்க சும்மா திடீர்னு இந்த குழுக்கள் சீட்ல லாட்ஜ் சீட்ல எடுக்கிற நம்பர் மாதிரி வர ஆட்களுக்கு என்ன இருக்க போகுது உணர்வு? பணம் சம்பாதிக்கணும் சம்பாதிச்சாச்சு, கொடநாடு வழக்கு ஒரு பக்கம் இருக்கு, இங்க கொட்டி குவித்த வழக்குகள் ஒரு பக்கம் இருக்கு, ஃப்ரீயா இருக்கிறாங்க ஜாலியா. கன்வென்ஷன் கொடுத்தா உள்ள போவோம், கன்வென்ஷன் கொடுக்கலாம் ஏதாவது பேசி கிளப்போம். அதனால அதிமுக என்பது இனி சம்பந்தம் இல்லாத அமித்ஷா திமுக. சார், அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் குறித்து வந்து அதிமுகல இருந்து தற்போது ஒரு அறிக்கையை ஒன்று விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, வரலாறு காணாத வன்முறைகள் வந்து நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வரலாறு காணாத வன்முறை என்பது உத்தரப்பிரதேசத்துல லக்கிம்பூர்ல நடந்தது பாருங்க. நம்முடைய ஒரு ஒன்றிய அமைச்சருடைய மகனே அடிச்சு தூக்குனார்ல, அந்த மாதிரி நடக்கிறதுக்கு பேர் தான் வரலாறுக்காக வந்து வன்முறை. காரை விட்டு நேரா அடிச்சுட்டு பெரியங்கா வந்து அவங்க வீடியோ போட்டு காமிச்சதுனால நம்ம ராகுல் வீடியோ போட்டு காமிச்சாலும் ஒத்துக்கிட்டு ஓடிட்டானுங்க. நாங்களே இல்லைன்னு போய் சொல்லிட்டு இருந்தானுங்க. விவசாயிகளை 4 பேர் நடு ரோட்ல கார் ஏற்றி கொண்ட வன்முறை அதற்கு பிறகு அங்க நடைபெற்றது. இந்தியாவே பார்த்துக்கிட்டு இருக்கு, உலகமே பார்க்குது. ஆனா இதுங்க வரலாறுக்காதான வன்முறையா? யாருக்கு? ஓபிஎஸுக்கும் இபிஎஸுக்கும் சைலண்ட் வார் ஒன்று நடக்குது உள்ள. அந்த சைலண்ட் வார்ல நீ பொதுச் செயலாளரா நான் பொதுச் செயலாளர், நீ தலைவரா நான் தலைவரா, இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அதுதான் வரலாறு காணாத வன்முறை. இங்க ஒண்ணு எங்கேயும் எதுவும் நடக்கல, எல்லா மக்களும் அமைதியா வாக்களித்தார்கள். ஓட்டு இப்படி சொல்றவங்க இன்னொன்னு நீங்க நல்லா கேட்கணும். எலெக்ஷன் முடிஞ்சது, எலெக்ஷன் முடிஞ்ச அந்த அன்னைக்கு ஈவினிங் பத்திரிகைகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதே ஓபிஎஸ் இபிஎஸ் அதிமுக இப்படி ஒரு தகவல் இருக்கு அப்படின்னா அன்னைக்கே பேட்டி கொடுத்துருப்பாங்க. வரலாறுக்காக அந்த வன்முறையை எப்படி அனுமதித்தார்கள் கேட்டிருக்கலாம்ல, வரலாறுக்காக வன்முறைன்னு சொல்லியிருக்கலாம்ல. எதுவும் சொல்லலைன்னா எதுவும் நடக்கலன்னு அர்த்தம். இன்னைக்கு தோத்துட்ட பிறகு ஏதாவது சொல்லணும், வேற வழியே இல்லை. வடிவேல் பாணியில சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப வடிவேல் பாணியில பின்னால ஒரு ஆள் வரலாம் காவி துண்டு போட்டுக்கிட்டு, ஆனா இதுங்க அதுக்கு முன்னால ஒரு வடிவேல் இருக்கு. சார், அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் பொறுத்தவரை முதலமைச்சரோட செயல்பாட்டுக்கு கிடைத்த அங்கீகாரமா அப்படி இல்லைன்னா எதிர்கட்சிகளோட பலவீனமா? அதாவது இதுல ரெண்டு விதமா நல்ல கேள்வி கேட்டுங்க. இது ஒரு அற்புதமான கேள்வி, பாராட்டுறேன். முதலமைச்சராக இருக்கின்ற எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற போது ஒண்ணு சொன்னார், இது என்னுடைய அரசு அல்ல நம்முடைய அரசு. அந்த வார்த்தையெல்லாம் பாருங்க, இது என்னுடைய அரசு அல்ல நம்முடைய அரசு, நான் பதவியேற்கவில்லை. முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னதை போல பொறுப்பேற்கிறேன், பதவியேற்கல பொறுப்பேற்கிறேன். அடுத்த நாளில் இருந்து அவருடைய திட்டங்களும் செயல்பாடுகளும் ஆச்சரியப்பட வைக்கின்ற அளவிற்கு ஒன்னு ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஆக அவருக்கு கிடைக்கின்ற வரவேற்பு என்பது எதிர்கட்சிகள் ஏன் பலவீனமாகுதுமா? எதிர்கட்சிகள் ஏன் பலவீனமாகுது தெரியுமா? நிற்கக்கூடிய ஹீரோ கதாநாயகன் வலுவானவராக தெளிவானவராக இருக்கின்ற பொழுது வில்லன் அடிபடுறது இயற்கை தானே. சினிமா முடியும் போது வில்லனை போலீஸ் வந்து கைது பண்ணும், பழைய படத்திலலாம் ஹீரோ வருவார். அந்த மாதிரி ஹீரோயிசமாக இன்றைக்கு முதல்வர் அவர்கள் உயர்ந்து இருக்கும் போது தானாகவே பலவீனப்பட்டு கீழே வந்துட்டு போறாங்க. ஆகவே இதுல வந்து பிரிச்சு பார்க்க வேணாம். உண்மை நீங்க சொன்னது முதலமைச்சரின் ஆற்றல், திறமை, பெருமை, உயர்வு, நிர்வாகத்திறன் எல்லாம் அதனால அடிபட்டு இது இங்க கீழே போய்கிட்டே இருந்தா நாம என்ன பண்ண முடியும்? அடுத்ததா வந்துட்டு தேர்தல் களம் வந்து சமமா இல்ல, திமுக ஆதரவாளர்கள் வந்து தேர்தல் அலுவலர்களா பணி நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க போன்ற குற்றச்சாட்டுகள்லாம் எதிர்கட்சிகள் வந்து வைக்கிறாங்க. குறிப்பா ஏடிஎம்கே, நான் தமிழர் கட்சி போன்றவர்கள்லாம் அந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஏடிஎம்கே என்பது ஏற்கனவே சொல்லிட்ட, இது அமித்ஷா திமுக, அது ஒரு கதை. எதையாவது சொல்லணும் இன்னைக்கு சொல்லுவானு, நாளைக்கு கேட்டீங்கன்னா நானா சொன்னேன், நான் வேற ஒண்ணு சொன்னேன்னு அவன் கதையை விடுங்க. இன்னொருத்தர் இப்ப நாம் தமிழ்னு சொன்னீங்கல்ல, அடாடா எதுக்குன்றதே இல்லாம பாரதிய ஜனதா என்ற ஒரு பாசிச சக்தியிடம் கூலி வாங்கிக்கிட்டு திமுகவை திட்டுறவங்க.
அவங்களுக்கு மாசம் மாசம் பணம் போயிடும். ஒரு கம்பெனியில வேலை செய்யற மாதிரி திமுகவை திட்டுடா, திட்டினா காசு ஏறுது. முதலமைச்சரை விமர்சனம் பண்ணேன், உனக்கு நாங்க பாத்துக்கணும். ஏனென்றால் இது வரையில பொது வாழ்க்கை எல்லாம் என்னன்னு அவனுக்கு தெரியாது. சும்மா ஏறிக்கிட்டு சம்பந்தம் இல்லாம பேசுவானுங்க. நல்ல உலகத்தில் மதிக்கக்கூடிய போராளியான, எல்லோரும் மதிக்கக்கூடிய மாவீரன் பிரபாகரன் அவர்களை இந்த பாவிங்க தான் வந்து அசிங்கப்படுத்திட்டு கொச்சைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அவர் எங்கேயோ எப்படியோ வாழ்ந்து உயிரை தியாகம் பண்ண, இவனுங்க அவரை பத்தியே பேசிட்டு இருக்கிறார். சீமான் போன்றவர்கள் இவங்க பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு எந்தத்தனை தேர்தலில் என்ன கீழ்ச்சாங்க? ஒண்ணு, இவனுக்கு தேர்தலில் யாருமா ஓட்டு போடுவான், இவன் என்ன சொல்லி ஓட்டு கேட்டு வர போறான். ஏன்னா மாநில அரசுனா என்ன, ஒன்றிய அரசுனா என்ன, இங்க ஒருக்க பஞ்சாயத்து ஊராட்சி சொன்னீங்களே, ஊராட்சி பஞ்சாயத்துகளுடைய அதிகாரம் என்னன்னு ஒரு எழவும் தெரியாது. என்னிடம் மட்டும் நான் முதலமைச்சராக இருந்தால் இலங்கை மீது படையெடுத்து நான் பிடித்திருப்பேன் அப்படின்னு உளறனவன் தான் இந்த சீமான் காமான் கோமான்லாம். எதுக்காக சொல்றோம்னா, அதுல அது கதை போல, எதுக்காக சொல்றேன்னா அது உண்மை. ஆனால் இப்ப அவர்கள் விமர்சனம் பண்றது ஒரு வழி இல்லை, தோத்தாச்சு, எல்லாம் ஜீரோ பாயிண்ட்ல நிக்குது. எதையாவது சொல்லுவோம். நீங்க சொன்னது போல வந்துட்டு சீமான பற்றி குற்றச்சாட்டுகளை வச்சுங்க, ஆனா வந்துட்டு மக்களோ இளைஞர்களோ அவங்க பின்னாடி இருக்காங்க இல்லையா, அதுக்கு சான்றாக சட்டமன்ற தேர்தல்ல வந்து அதிமுகக்கு அடுத்து வந்து அவங்க வந்து வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்கல்ல. அதமா, ஏன் அதை இப்படி கேட்க கூடாதா? அதிமுகவுக்கு அடுத்து விஜயகாந்த்னு ஒருத்தர் இருந்தாரு. விஜயகாந்த் தேமுதிக ஒண்ணு வச்சுக்கிட்டு இருந்தாரு, ஓட்டு கேட்டு அவர் உடல்நிலை சரியில்லை, அதனால அவங்க பலவீனப்பட்டு போனாங்க. பலவீனப்பட்டு போனாங்க. மற்ற கட்சிகள் எல்லாம் பலவீனப்படும் போது இவர்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா, என்னை எதிர்த்து சீமான் நின்னாருமா, எங்க ஊர்ல கடலூர் இந்த சீமான் சம்பந்தமே இல்லாம அங்க வந்து ஒளரி கொட்டி டெபாசிட் போய் ஒரு 6000 ஓட்டு வாங்கி கெடுத்து குட்டிச்சு வராங்க. இவங்களை மக்கள் ஆதரிக்கிறார்கள் தயவு செய்து சொல்றாங்க. இளைஞர்கள் ஒரு 50 பேர் 100 பேர் ஒரு இடத்துல கை தட்டிட்டு நிக்கிறாங்க, ஓடுறாங்கன்றதுக்காக அந்த இளைஞர்கள் பாவம் இன்னும் முழுமையான விவரம் தெரியாம இவர் ஏதோ அந்த உருவம் மறு உருவம் அதெல்லாம் போய் இது பொய்யான பிரச்சாரத்துல மயங்கி இருக்காங்க. இவருக்கு போதுமான பண உதவி கிடைக்கிறது, பண உதவி செய்வதற்கு காவி கும்பல் தயாராக இருக்கிறது. அந்த காவி கும்பலோடு சேர்ந்துக்கிட்டு சமஸ்கிருதத்துக்கு 632 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு செலவு பண்ணும் பொழுது சீமான் நாம் தமிழர்னு வேடிக்கை பார்க்கிறாரு. 24,000 பேர் தான் 130 கோடியில சமஸ்கிருதத்தை பேசுறாங்களாம். இத நான் சொல்லல, மோடி அரசு தான் சொல்லிச்சு. 24,000 எதுல 132 கோடியில, ஆனா 630 கோடி அது வளர்ச்சிக்கு செலவு பண்றாங்களாம். இந்த நாம் தமிழர் கட்சியில அப்படியே கொலாவராங்கல்ல போய் காவியை தூக்கி போட்டுக்கிட்டு கேட்க வேணாமா, அந்த பணிகளை நீ செய்ய வேண்டிய கடமையை செய், அதை விட்டுட்டு உனக்கு சம்பந்தம் இல்லாதெல்லாம் செய்யாத. சார், அடுத்ததா வந்துட்டு ஊரக உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் பொறுத்தவரை திமுக வந்து அதிக இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு. ஆனா உண்மையை சொல்ல போனா வரலாறு காணாத பின்னடைவை வந்து அதிமுக வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு பிரதான எதிர்கட்சியா இருக்கிற அதிமுகவுக்கு வந்து இப்படி ஒரு பின்னடைவு, அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? எப்படிப்பட்ட பின்னடைவுமா? இதை தவிர வேறு வழி இல்லை. இனிமே தமிழ்நாட்டில் அவர்கள் நிலை அவ்வளவுதான். ஏனென்றால் அவர்களுக்கு மக்கள் கொடுத்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினார்கள். இன்னொன்று, இப்பயும் கூட ஊழல் செய்து சிறைச்சாலைக்கு போய் உச்ச நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு 4 வருஷம் ஜெயிலுக்கு போறவங்க, 100 கோடி ஃபைன் கட்டுறவங்க, இப்ப ஜெயில இருந்துட்டு வெளியில வரவங்க, அவங்க கிட்ட ஒரு கும்பல் இருக்கலாம். ஏன்னா அவங்களால வாழ்க்கை வசதி பெறவங்க அப்படிப்பட்ட கூட்டத்தை வச்சுக்கிட்டு கட்சி நடத்துறோன்ற பேரை சுத்தி வராங்களே தவிர, தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இனி ஏமாற மாட்டார்கள். ஏமாறுவதற்கான நிலையெல்லாம் மாறி போச்சு. அதுதான் அவங்களுடைய தோல்வியின் தொடர்ச்சி. பேட்டி கொடுத்திருக்காரு, ஒரு ஓட்டு வாங்கினாலும் நான் வெற்றி பெற்றேன் அப்படின்னாரு. ஓஹோ, ஒரு ஓட்டு வாங்கினாலும் வெற்றி பெறுவாங்க எப்படியான்னு பார்த்தேன். ஏன் வார்டுல நிக்கலீங்க? நானு பக்கத்து வார்டுல போய் நின்னுட்டேன் எங்க. அதனால இந்த பத்திரிகைக்காரனெல்லாம் தப்பு தப்பா என் குடும்பத்திலேயே 5 ஓட்டு இருக்கு வரல அப்படின்னு அவங்க எல்லாம் எழுதுறாங்க. ஏன் வாடுல நிக்கல நானு தெரியுங்களா? நின்னு இருந்தோம்னா 5 ஓட்டு வாங்கியிருப்பேன், இப்ப 1 ஓட்டு தான் போட்டிருக்காங்க. அதற்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கூட ஆதரவு தெரிவிச்சிருக்காரு.
அண்ணாமலை நின்னார்னா ஜீரோ, இவர் ஒண்ணு. இன்னும் நான் கூட ஒன்று சொன்னேன், ஒரு ஓட்டுக்குள்ள பிஜேபி வாங்காது என்று சொன்னீர்களே, எங்கள் வேட்பாளர் வாங்கி காட்டி விட்டார் பார் அப்படின்னு கூட அண்ணாமலை அறிக்கை கொடுப்பார். அதாவது சுயேட்சைகளுக்கும் கீழே ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டில் பாஜக என்பது இதுதான்டா என்று அங்க சொல்லிட்டார். கம்முன்னு போ. அவர் வேற மாவட்ட இளைஞரணியினுடைய அப்படியே அமைப்பாளர், பெரிய பொறுப்புல இருக்காரா அவர். அவர் அப்படியே போயிட்டு அப்படியே வந்துட்டார்னா பாஜக, நான் என்ன சொல்ற, அட்லீஸ்ட் ஒரு டெபாசிட் வாங்கணும், ஒரு 100 ஓட்டு, ஒரு 10 ஓட்டு, 1 ஓட்டா இந்தியாவிலேயே கிடையாதுங்க. இன்னைக்கு இந்தியாவில் பெரிய ட்ரெண்ட் அவர் தான், இந்தியாவின் ஹீரோன்றலாம். எல்லப்பட்டோம் தமிழ்நாட்டினுடைய பெருமை கொடி பறக்குதுடா. இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இது திராவிட மண், தந்தை பெரியாரின் மண், அறிஞர் அண்ணாவின் பூமி, முத்தமிழறிஞர் கலைஞர் நலமாடிய இடம். எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் மிக சிறப்பாக திராவிட மாடல் ஆட்சியை நடத்துகிறார். அதற்கு சரியான ஒரு சான்று ஆதாரம் காட்டினா இவங்களுடைய 1 ஓட்டு. இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு தமிழ் நிறம் சார்பாக ரொம்ப நன்றி சார். தமிழ் நிறத்திற்கு எனது மகிழ்வான வணக்கம், நன்றி.